ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை ரோஹிணி தியேட்டரில் தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிலர் ரிலீஸ் ஆகி இரண்டாவது நாட்கள், அதாவது 11ஆம் தேதி ஆகுது ஆகஸ்ட்டு. இன்றைக்கி பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்தாங்க. இங்கே தியேட்டரே வந்து வெறிச்சோடி போயிருக்கு. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து விக்ரம் படத்தோட இன்னொரு காப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நேற்று 10 ஆகஸ்ட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்று வெறித்தனமான செலிப்ரேஷன் நடந்துச்சு, வெறித்தனமாக ரசிகர்கள் கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி யாருமே காணும் தியேட்டரே பார்த்திங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இதில் வந்து அதிகப்படியான ஷோ குறிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா 22 ஷோக்கு மேலே இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ஷோவும் வந்து மோஸ்ட்லி வந்து புக் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட்டங்கள் அந்தளவுக்கு வரலை அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கருத்தாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ரோஹிணி தியேட்டராப்பா இது இந்தளவுக்கு வந்து க்ரௌடே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பாருங்கள், ரோட்லேருந்து வெளில வரையும் பாருங்கள், சுத்தமாக க்ரௌடே இல்லை. இது மக்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் தான் இருக்கிறாங்க, அதுவும் ரசிகர்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ரசிகர்கள் பெரியபடியே பேசுகிற அளவுக்கு வந்து அதிகமான மக்களும் வரல, யாருமே வரல. ஒருவேளை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால யாரும் வரலையா அப்படிங்கிறது சரியாக தெரில. பார்ப்போம் எப்படி கூட்டம் வந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்னு.